வெல்கம் டு பிஜிலி தமிழ் அடிச்சாலும் நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பிளே பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்கோல ஒரு செம்ம வெறுத்தனமான ஒரு கேம் பிளே பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்டோட ஒரு ஃபுல் கேம் பிளே பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழில் கமெண்ட்டோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கீழே அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கு நாளில் பிடிச்சவங்க இப்போ நம்ம கேம் பிளே குழப்பலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓல்டு பேஸ் தான். ஓல்டு பேஸில் எதுக்காக இறங்கணும்னு சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை. ஃப்ளைட் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக எனிமி மோஸ்ட்லி இந்த இடத்த தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி இறங்கிட்டு இருக்கோம். இறங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா நூறு விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க. என்னோட அவுட் ஃபிட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ரெட் கலர் தான் போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அவுட் ஃபிட் போட்டிருக்கேன் அப்படின்னா கடைசி நொடியில் அந்த லாபியில் டைம் ஓடிட்டு இருக்கலையா, அந்த நொடியில் பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சு, இதோட ட்ரெஸ்ஸோட பார்த்தீங்கன்னா உள்ள வர வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இந்த அவுட் ஃபிட் போட்டிருக்கேன், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா M16 மட்டும் தான் கிடச்சிருக்கு, வேறு ஒரு கன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன். பட் எந்த கன்றும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இந்த M16 தான் இருக்குது, இதை வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பில்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த சென்ட்ரல் பில்டிங் மட்டும் சுற்றி எல்லா பக்கமும் இருக்க எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். நம்ம இங்கே வந்து சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா தடுமாறி இருக்கேன். எம்எஸ் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, அப்படியே முக்கிய வச்சு முடிச்சுட்டாச்சு. அடுத்த அவன் டீம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கூச்சி வர மாதிரி இருக்கு. ஒரு அளவுக்கு ஸ்ப்ரே பண்ண பட் ஆனால் ஒரு புல்லட்டு கூட மேலே படல, லெக் இருந்திருக்கு, தப்பிச்சிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட டீம் மட்டும் இங்கே வந்து எட்டி பார்த்துருந்தா இவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கில் இருக்கானுங்க. ஸோ ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க. அடுத்து இவன் டீம் மட்டும் முடிக்கலாம்னு சொல்லி பார்க்கல, மறுபடியும் உள்ள வந்து வெளியே போய் தப்பிச்சிடறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட புல்லட் இன்னும் 9 தான் இருக்கு. ஸோ இந்த 9 புல்லட்டில் நம்ம சொல்ல முடியுமா பார்ப்போம். நல்ல வேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 புல்லட்டில் அவனும் நாக்காயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணில் புல்லட் காலி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓடி போய் கையிலேச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிளி கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா தேர்ட்பட்டி உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக கிள்ள திட்டிப்பானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போகிறேன், உள்ளே போகலே செம்ம அடி அடிச்சு விட்டானுங்க. ஸோ பின்னாடியே ஒரு ஷாட்கன் கிடைச்சி என்னோட கிளை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். கதவரமாக பையன் ஒண்டிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாட்கன் வச்சு அழுத்து விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ மீதி இன்னும் ரெண்டு ராக் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து தூக்கிடுவானுங்க. தேர்ட் பார்ட்டி சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ சுற்றி பாருங்கள் எத்தனை ஃபைரிங் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவன் எந்த இடத்துல உள்ள பூந்து கிள்ள தூக்கானே தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஃபஸ்ட் எடுத்து குத்திருந்தேன். செவன் டூல இங்கே ஒருத்த குதிச்சு ஓடிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணி தூக்கலாம் அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் இந்த கிளிச்சில் பார்த்தீங்கன்னா புல்லட்லாம் பட்டு அவன் மேலே ஒரு புல்லட் கூட பண்ணல. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கு நாக் பண்ணிடலாம் அப்படி பார்க்கல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா கீழே குச்சி போய் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டப்புனு கீழே குச்சு ஒன்று பிளேயர் நினைச்சேன். நல்ல ஒரு பாட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை இப்போதைக்கு கில் பண்ணாமல் அப்படியே அவாய்ட் பண்ணி இந்த பக்கம் வந்திருந்தேன். இங்கே ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபயர் பண்ணால் அப்படியே மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுடுச்சு. ஸோ அந்த அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ஓனால இவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா இவனையும் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நாக்கில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளில் போய் ஃபாஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிளி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொருத்த நாகில் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல வேலை இவன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு M4 கன்று இருந்துச்சு. நம்மள்ட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் புல்லட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்று எடுத்து ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே போய் அதை அழுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ஃபயர் பண்ணி அதையும் முடிச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷாட்கன் வச்சுட்டு எம்ப்ரோ கஷ்டப்படுற இந்த எஸ்டோல்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறதுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எஸ்டோல்கே இருக்கு M4 இருக்குது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்ட்ரல் பில்டிங் பிடிச்சி சுற்றி எங்கே இருக்கான்னு எனிமையை பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் மாஸ் பண்ண வேண்டியதான். அதுக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பில்டிங் போயிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவோம், எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்களை சாவடிப்போம். அப்படியே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு பெயிண்ட்டை சுற்றி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கலர் இருக்குது. அப்படியே பெயின் கலரையும் போட்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிக்கலாம். ப்ரொமோட்டரி பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஆள் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கான ஃபைரிங் சவுண்ட் கேட்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நம்மள்ட்ட ஸ்கோப் கிடையாது, ஹோலோ மட்டும் தான் இருக்குது. அந்த ஹோலோ என்ன ட்ரை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, நமக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ரெண்டு பில்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கிருந்து ஸ்ப்ரே பண்ணி தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு பிள்ளட் தான் பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கேப் கிடச்சுனா யூஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாற்றமே தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முடிஞ்சளவுக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணி தூக்காச்சு. ஹோலோன்றதுனால பார்த்தீங்கன்னா அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வைப்ரேட்டும் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 6X ஒரு 3X இருந்தால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கேன். அவனை பட்டம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன், அவ்வளோ டேமேஜ் விழுவ மாட்டேது. நிறைய கிளிச்சில் அடிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புல்லட் தான் மேலப்படுது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தப்பிச்சுடுங்க. ஸோ பேர் நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. கிளைமேக்ஸ் இவன் வந்து இவன் தான் நம்மள்ட்ட வந்து அடி வாங்க போகிறான். ஸோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேரக்டர் ஆரம்பிச்சிருச்சு. நான் தூரத்தில் கிணிமையை பார்த்துட்டேன். பக்கத்தில் கொஞ்சம் விட்டுட்டா பார்த்தீங்கன்னா மேலே இருந்து என்ன புடனே அடிச்சிருவான். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பாட்டு தான் நடந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டுச்சு. ஓகே, நம்ம படித்த இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எனிமியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சீசன் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் ஒரு எனிமி போன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த எனிமி இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணி தோக்கிறதுக்கு நம்மள்ட்ட M4 புல்லட் கிடையாது, வேறு 5 புல்லட் தான் இருக்குது. நமக்கு எஸ்டோல் கேக் புல்லட் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜ்ஜில் ரைட் சைடு கவர் எடுத்து அவன் பில்டிங் பக்கத்தில் போயிட்டு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கலாம் எஸ்டோல் கேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு இருக்க இடத்துல எந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கேன். அதான் ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இந்த பில்டிங் வர பக்கத்தில் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீப்பில் ஒருத்த போயிட்டு இருக்கான். ஓகே, அவன் எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட தான் வரணும். அடுத்து கடைசியில் பார்த்தா இது ஒரு பாட்டுங்க. ஒரு பிளேயர் நினச்சி நான் கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போட்டு அப்படியே சுற்றிட்டு பக்கத்தில் வந்தால் இது ஆல்ரெடி ஒரு பாட் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து நான் ஒரு சீசன் ட்ரெஸ்
ஓட்டிட்டு போகிற ஒரு பிளேயர் நினச்சேன். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கன் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏகேம் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து எஃப்ஆருக்கு புல்லட் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா ஏகேம் எடுத்துக்கிட்டோம். ஏகேமுக்கு புல்லட்டோட இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கண்ணுக்கு தான் புல்லட் தேடணும்னு அவசியம் கிடையாது, இருக்க கண் எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏகேம்ன்றது ஒரு நல்ல கண் தான். எனக்கு ஏகேம் எஸ்ட்ரோல்கே இருந்தாலே போதும், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒருத்த கிராஸ் ஆகிப்போம் இல்லையா, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். பாட் ஃபயர் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனிமி இல்லை, பாட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் வருவான். அப்போ எஸ்ட்ரோல் கேட்க போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல பிளான் போட்டு செட்டிங் போட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் அவன் வருவானா என்னன்னு சொல்லி தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வர மாதிரி தெரியல, பக் எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குதிக்குள்ள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வண்டி வர சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ அவன் வந்துட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே குதிச்சு போயிட்டு அவன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வழியாக போயிட்டேன். நான் வந்து வாசலியாக போயிருக்கணும், பட் ஆனால் சேனல் வழியாக போயிட்டு எப்படியே பார்த்தீங்கன்னா நல்லபடி அடிச்சு முடிச்சாச்சு. அவனும் டேரக்ட் கிளாயிட்டான். இவன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் நம்மளை பாட்டுன்னு நினச்சி வரல, இவன் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் தீந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த பக்கி எடுக்கலான்ட்டு தான் சொல்லி வந்துட்டு பண்ணிட்டு அப்போ நம்மள்ட்ட அடி வாங்கி செத்து போயிட்டான். ஸோ எனவே பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நான் ஏன் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி தூக்குனா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட் ஃபயர் பண்ணிருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ அந்த பாட் அப்படியே போட்டு ஃபயர்லாம் சவுண்டுக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிளேயர் மூணு பைக்கில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணேன், பட் ஆனால் ஒரு புள்ளட் கூட ஒழுங்காப்படல. இதுக்கே பயந்துட்டு போய் ஆற்றுக்குள்ள வண்டி விட்டு மூணு பேர் ஆற்று கிராஸ் போயிடலாம் நினச்சிட்டானுங்க. தண்ணி உள்ள குச்சி அந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கரைக்கு ஏறி வரதுக்குள்ள அந்த கரைக்கு நம்ம போயிடலாம், அங்கிருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மள மாதிரியே பிளானிங்ல ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் அங்கே நின்றுது. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கில் ஸ்ப்ரே பண்ணனுங்க. பட் நல்ல வேலை லக் இருந்திருக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து இந்த இடத்துல அப்படியே கவர் பண்ணி வண்டி நிறுத்திட்டாச்சு. ஸோ இப்போ ரோஸ் கலர் பில்டிங் பிடிச்சா போதும், இங்கே இருக்கும்னு அடிச்சிடலாம். அந்த ஆற்ற கிராஸே வரும் இல்லையா, அவனையும் அடிச்சிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த பில்டிங் மேலே ஏறிட்டுருக்கேன். இந்த பில்டிங்ல ஆல்ரெடி கணக்கில் சொல்லிடுறது எஸ்ட்ரோலுக்கு இருக்க தைரியத்தில் தான் மேலே ஏறிட்டுருக்கேன். ஓகே, எஸ்ட்ரோலுக்கே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் அடிக்கிறதுக்காக கையிலே வச்சுருந்தேன். பட் எந்த ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் இல்லை. பட் ஆனால் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒன்று காட்டுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட்டிங் போயிட்டுருக்கு அந்த ஆற்றுக்கிட்ட. கரையோரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எவனோ அடிபட்டுருக்கான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிட்டோம்னா இங்கிருந்து கிள்ள தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நாக்காய் கிடக்கிறேன் பாருக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுப்போம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் ஓடியாந்துட்டுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ண, பட் நம்மள அங்கே ஒருத்தர் இங்கே ஒரு மரண ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக ஹிட்டு கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபுல் ஹெச்பி போயிருக்கும், இந்த மேட்சும் லாஸ் ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி லக் இருந்துச்சு தப்பிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களை ஃபயர் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆனால் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. நானும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பிள்ளைகள் மேலே படுது, ஆளுங்களே எங்கே இருக்கான்னு ஒழுங்காக தெரியல. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஃபைட் பண்ணுறது நல்லபடியாக எனக்கு படல. சென்டர் ஜோனை பிடிச்சிட்டு ஜோனுக்குள்ள வர வர பார்த்தீங்கன்னா எனிமி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு பக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி செம்ம ஃபயர் பண்ணனுங்க. ஒரு வீல் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு, பேக் வீல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து ரோஸ் கலர் பில்டிங் கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ள போய் கவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த பில்டிங் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், ஏதோ ஒரு பிளேயர் வரட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த வாட்ச் ஒரு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனல் சொல்லி கேட்குது. ஓகே, அங்கே ஃபைட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்தேன், அவனுக்கு எப்படி இருந்தாலும் சென்டர் ஸ்டோன் இங்கே தான் உள்ள வரணும், நம்மளை தாண்டி போகல ஒரு இடத்துல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம வெயிட் பண்ணிருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தலைவனே வந்து அடி வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்து பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ எஸ்ட்ரோல்கே எடுக்கலாமா இல்லை ஏகேம் எடுத்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஓடிட்டே இருக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா ஏகேம் மட்டும் தான் கையில் வச்சுட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன். அவனுக்கு வரட்டு வரட்டு சொல்லிட்டு ஜோன் ஆரம்பிச்சா எப்படி இருந்தாலும் வந்து தான் அவனு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டேன். பட் ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது சேஃபே கிடையாது. பட் அவனுக்கு பிளான் பண்ணி அந்த கிரேனடைக்கு இது மேலே தூக்கி போடுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பெரிய ஆபத்து, அதை விட ஸ்னைப்பர் எடுத்து ஒருத்த பொட்டுன்னு போட்டால் பாருங்க. என் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒரு ஹோலே பெருசாக போட்டிருக்கு. ஸோ அந்த அடி மட்டும் என் தலையில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஃபெயிலியர் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ரைட் சைடு வந்துட்டு இங்கே ரைட்டில் இருந்து எனிமி ஓடி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒருத்த வந்தால் நல்லா செம்ம ஹிட் வாங்கினா அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனும் தருமாரி நின்னா அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. அடுத்த அவன் டீம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா டோர் திறக்கணும் பார்த்தீங்கன்னா டோர் திறக்கல. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கோங்க செம்ம கேண்டாக இருப்பீங்க, ஒரு நல்ல சிக்கன் டின்னர் கேம்ப்ளே போட்டிருப்பானு பார்த்தா என்னடா கேவலமாக தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நானும் நிறைய டைம் உங்களுக்கு நல்ல கேம்ப்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கணுன்ட்டு நிறைய ட்ரை பண்ணேன். நிறைய மேட்ச் இப்படி தான் ஃபெயிலியர் ஆகுது. என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் எனிமே இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோ தமிழில் கமெண்ட்டோட பார்க்க நசப்பட்டேன். கீழே அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான ஆள் பிடிச்சவங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு நான் தான் காரணம். ஸோ நான் வந்து கண்டினியூட்டியாக வீடியோ போடல, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசி போடாமல் வீடியோ நிறைய போட்டு அப்லோட் பண்ணி ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வியூஸ் நீங்கள் லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால் வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சேனல் அடுத்த லெவலுக்கு வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிவிட்ருங்க. ஓகே.
பை.